வணக்கம் நம்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எஸ்ஆர் விடுவஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆர் விடுவஸ். ரொம்ப நாளாகவே நம்ம வீடியோ போடலாம், நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க ஏன் போடலன்ட்டு. நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஸோ அது அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நான் என்னால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் ஓரளவுக்கு ரெகுலராக வரும் அப்படிங்கிறத வந்து நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் நம்மக்கிட்ட, ஆக்சுவலி மானிட்டரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் ஜி சிங்க் அண்ட் ஃப்ரீ சிங்க் ஆனால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மானிட்டரில் என்னென்ன இருக்குது, மானிட்டரை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு, கர்வ்டு மானிட்டர், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் பேனல் மானிட்டர், அந்த மாதிரி மானிட்டரை பற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் ஜி சிங்க்னா என்ன, ஃப்ரீ சிங்க்னா என்ன, இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோவே ரொம்ப வந்து ஷார்ட்டாக தான் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன், பிகாஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப டெப்த்தாக நம்ம வந்து போக மாட்டோம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அந்த விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருப்பேன் இதில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து லைக் கர்வ்டு மானிட்டர் அண்ட் ஃப்ளாட் பேனல் மானிட்டருக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அது வாங்கலாமா வேணாமா, எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து பேசிடுவோம். ஃபஸ்ட்டு கர்வ்டு மானிட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவிங் ஆங்கிள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்வேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிசைன் பண்ணாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மானிட்டர்ஸ்லாம் போனீங்கன்னா லைக் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ உங்களால் எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். ரொம்ப பெரிய மானிட்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இவ்வளோ உதாரணத்துக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பார்க்கும் போது இந்த எஜஸில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்படி போய் பார்த்தா தான் கிளியராக தெரியணும் அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து கர்வேச்சர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்து கர்வேச்சர்லேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே இப்படி சும்மா இப்படி பார்த்தாவே நம்மளுக்கு வந்து க்ளீனாக தெரியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து கர்வேச்சருங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த கர்வ்டு மானிட்டர் வந்து எனக்கு கேமிங்க்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக ப்ரிஃபரபிள் கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா ஃப்ளாட் பேனலில் சூப்பராக தான் இருக்கும், பிகாஸ் நம்ம கேம் விளாடும் போது இன்டென்ஸாக இருப்போம். ஸோ ரொம்ப க்ளோஸாக நம்ம உட்காந்துருக்கனால நம்மளுக்கு வந்து கர்வேச்சர் வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மானிட்டர் இங்கே இருக்குன்னா நம்ம இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு தான் கேம் விளாடுவோம், பிகாஸ் எல்லா டீட்டெயில்ஸும் க்ளீனாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கேமிங் வைஸ் நம்ம பார்க்கும்போது கர்வ்டு மானிட்டருக்கு போவோம், ஃப்ளாட் பேனல் மானிட்டருக்கு போனாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து வீடியோஸ் பார்க்குறேன், எடிட்டிங் பண்ணுறேன், அது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளாட் பேனல் மானிட்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கர்வ்டு மானிட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களோட பர்சனல் கன்சர்ன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம், ஸோ அதில் எந்த பெரிய பிரச்சனை ஆகாது. அதே மாதிரி ஃப்ளாட் பேனல் தான் பெஸ்ட்டு, கர்வ் பேனல் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் எதுவும் சொல்ல விரும்பலை, பிகாஸ் ரெண்டுமே வந்து ஒரே டெக்னாலஜி உள்ள மானிட்டர் தான் டிசைன் பண்ணப்பட்டது. பட் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ளாட் அண்ட் கர்வ்டு பற்றி நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மானிட்டரில் இருக்கிற ஜி சிங்க் அண்ட் ஃப்ரீ சிங்க் பற்றி நம்ம இப்போ வந்து பேசுவோம். ஸோ ஜி சிங்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விடியா தரப்புலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் ஜி சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ சிங்க் வந்து ஏஎம்டியோடது. ஸோ ஜி சிங்க் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான மானிட்டர்ஸில் தான் இருக்கும், ஒரு 30,000-40,000 ரூபாய் மானிட்டர்ஸில் மட்டும்தான் ஜி சிங்க் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி சிங்க் வந்து என்விடியா ஜி சிங்க் வந்து எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விடியா வந்து பர்சனலாக அவங்களோட அடாப்டர் டெக்னாலஜி வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அப்புறம் வந்து இந்த மானிட்டர் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க அந்த அடாப்டர் என்விடியா மேனுஃபேக்சர் பண்ணது மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஸோ ஜி சிங்க் ஒர்க் ஆகும். அதனால் வந்து ஜி சிங்கோட ப்ரைஸ்லாம் வந்து எப்பயுமே காஸ்ட்லியாக இருக்கும், மானிட்டர் ப்ரைஸ்லாம் ஜி சிங்க் இருக்கிற மானிட்டர் ப்ரைஸ். ஃப்ரீ சிங்க் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் தயாரிக்கலாம், தேர்ட் பார்ட்டி அவங்க தான் தயாரித்து தரணும், ஏஎம்டி தான் தயாரித்து தரணும் கிடையாது. தேர்ட் பார்ட்டியான எந்த மேனுஃபேக்சர்ஸ் வேணாலும் தயாரித்து அந்த மானிட்டரில் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் ஃப்ரீ சிங்கோட வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கறது முன்னாடி இந்த ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்க் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். உதாரணத்துக்கு 60 Hz அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 60 Hz மானிட்டரில் 60 FPS தான் மேக்ஸிமம் ஒரு செகண்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ 60 times ரிஃப்ரெஷ் ஆகுதுனால நம்மளுக்கு வந்து 60 FPS வந்து கிடைக்கும். ஸோ இந்த 60 FPS நம்மளோட கிராஃபிக் கார்டு கூட மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நம்மளுக்கு வந்து ஜி சிங்க் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ரெண்டு ஜி சிங்க் அண்ட் ஃப்ரீ சிங்கை தவிர்த்து இன்னொரு சிங்க் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வி சிங்க், வேர்ட்டிகல் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் கார்ட்லேயும் இருக்கும், அதே சமயத்தில் மானிட்டருக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து வி சிங்க் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். மானிட்டரில் ஆக்சுவலி கேம்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து வி சிங்க் அப்படிங்கிற செட்டிங்ஸில் வந்து ஆப்ஷன் இருக்கும். இந்த வி சிங்க் எனேபிள் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் டயரை வந்து அவாய்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீன் டயர் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். நம்ம ஸ்க்ரீன் டயர் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரே செகண்டில் வந்து ரெண்டு ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் வந்து
வந்து டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஸ்க்ரீன் டேப் ஆகும். அதாவது இப்போ நான் இப்படி கை வச்சிருக்கிற ஒரு இமேஜையும் இன்னொரு இமேஜில் இப்படி கை வச்சுருப்பேன், இந்த ரெண்டு இமேஜையும் நம்மளுக்கு வந்து ஒரே சமயம் பப்ளிஷ், அதாவது உங்களுக்கு வந்து காட்டினா எப்படி ஒன்று உங்களுக்கு வந்து தெரியுமோ, இர்ரெகுலராக இருக்கும் இந்த இமேஜும் இந்த இமேஜும். ஸோ அதனால் அந்த அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் டேர் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே டைமில் ரெண்டு ஃப்ரேம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட ஃப்ரேம்ஸ், மோஸ்ட்டாக ரெண்டு ஃப்ரேம்ஸ் டிஸ்பிளே ஆகும், அது வந்து ஸ்க்ரீன் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் டயர் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஃபிக் கார்டு வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கும். அதாவது இப்போ வந்து என் கிராஃபிக் கார்டு 80 FPS வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில், என் மானிட்டர் வந்து வெறும் 60 FPS தான் வந்து என்னால் என் மானிட்டர்னால் தாங்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ ரெண்டு இப்போ வந்து கிராஃபிக் கார்டு வந்து அதோட ஃபுல் பவரையும் புஷ் பண்ணும் போது 60 Hz வர வேண்டிய, அதாவது 60 FPS வர வேண்டிய ஒரு இடத்துல 80 FPS வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் ஸ்க்ரீன் டயர் ஆகுது. இது வந்து வீசிங் ஆன் பண்ணால் ஒரு அக்கற ஒரு ப்ராப்ளம். ஜென்ரலாக எந்த ஒரு சிங்குமே நீங்கள் ஆன் பண்ணாமல் விட்டாவே ஒரு மானிட்டர் நல்லா தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் ஸ்டில் இது இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் எது பெஸ்ட்டுன்னு நம்ம இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக சொல்லுவோம் கடைசியில். அது வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம ஃப்ரீசிங்க் வந்து பார்த்துருவோம். பிகாஸ் ஏன் நான் ஃப்ரீசிங்க் வந்து ரொம்ப லைக் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃப்ரீசிங் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மானிட்டர்ஸில் நீங்கள் வாங்குறதுல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீசிங்கில் தான் நல்ல ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏஎம்டி தரப்பில் வந்து ஃப்ரீசிங்க் விடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம இந்த ஃப்ரீசிங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஃபிக் கார்டையும் மானிட்டரையும் வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கும். அதாவது கிராஃபிக் அடாப்டரையும் மானிட்டரோட டிஸ்பிளே அடாப்டரையும் வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கும். ஸோ இது மூலமாக அதாவது இப்போ வந்து என் கிராஃபிக் கார்டு வந்து 80 Hz அதாவது 80 FPS ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, என் மானிட்டர்னால 60 தான் தாங்க முடியும்னா, என்னோட மானிட்டர் வந்து கிராஃபிக் கார்டு கிட்ட சொல்லும் என்னால் வந்து 60 தான் இப்போதைக்கு வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ கிராஃபிக் கார்டு என்ன பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி 60 FPS தான் வந்து புஷ் பண்ணும் நம்மளுக்கு. இல்லை என்னோட கிராஃபிக் கார்டு வந்து 50 FPS தான் புஷ் பண்ணும், ஆனால் என் மானிட்டர் 60 FPS அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து லேக் ஆகும், அதாவது ஸ்டட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே ஒரு ஃப்ரேம் வந்து 2 செகண்ட் பப்ளிஷ் ஆகுது. அதாவது இப்படியே நான் கொஞ்சம் இப்படியே இப்போ நான் ஸ்டன் ஆகிட்டேன்னா அது பேர் தான் லேக், ஸ்டன் ஆகி வரேன் அப்படிங்கிறது பேர் தான் லேக். ஸோ இந்த லேக் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மானிட்டர் வந்து 60 FPS நம்மளுக்கு தரணும்னு நினைக்கும். அந்த டைம் அந்த சமயம் வந்து கிராஃபிக் கார்டுனால 50 FPS இல்லை 40 FPS தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து லேக் ஆகும், அதாவது ஸ்டட்டர் ஆகும் மானிட்டரில். இந்த ரெண்டு அதாவது ஸ்க்ரீன் டயரையும் ஸ்டட்டரையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரீ சிங்க் அப்படிங்கிறத ஒரு டெக்னாலஜி இருக்குது. மோஸ்ட்டாக காமனான ஸ்மால் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டெக்னாலஜி தேவையில்லை, பிகாஸ் அதெல்லாம் அவ்வளோவா நம்மளுக்கு வந்து டிமாண்டிங் கேம்ஸ் கிடையாது. பட் ஹை அண்ட் கேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அதாவது FPS டிமாண்டிங் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேம்ஸ்க்குலாம் வந்து இது முக்கியமாக தேவை. ஸோ இப்போ என்னோட கிராஃபிக் கார்டு வந்து 40 FPS தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சொல்லிவிடும் மானிட்டர்கிட்ட. ஸோ மானிட்டர் என்ன பண்ணும், அதோட 60 FPSலேருந்து அதோட கெப்பாசிட்டி வந்து 40 FPSக்காக குறைச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் டயர் அதாவது ஸ்க்ரீன் டயரோ ஷட்டரிங்கோ எதுவுமே ஆகாது. இதுதான் முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஃப்ரீசிங்கோடது. இப்போ ஜிசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்காது. பட் இதே தான், அதாவது சிமிலராக தான் இருக்கும் இதே மாதிரி. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிசிங்க்லாம் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்ற வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்காது. அதே மாதிரி நீங்கள் ஜிசிங்க் யூஸ் பண்ணணும்னா என்விடியா கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ணணும், ஃப்ரீசிங்க் யூஸ் பண்ணணும்னா ஏஎம்டி கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், மாற்றி மாற்றி யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ரெண்டுமே வந்து தனித்தனி மேனுஃபேக்சர்னால அவங்க வந்து இந்த மாதிரி ஒன்றா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எதுவும் விடலை. பட் வந்து விசிங்க் வந்து சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம், பட் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை இதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரீசிங்க் உங்கள் மானிட்டரில் இருக்குது, அதே மாதிரி என் கிராஃபிக் கார்டிலையும் ஃப்ரீசிங்க் இருக்க டெக்னாலஜி, அதாவது ஏஎம்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தினால்தான் ஏஎம்டி கிராஃபிக் கார்டே ரொம்ப ஹை சேல்ஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மானிட்டர்ஸ், அதாவது லோ எண்ட் மானிட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் கீழே இருக்கிற எல்லா மானிட்டர்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீசிங் டெக்னாலஜி தான் வச்சுருக்காங்க. ஜிசிங்க்லாம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட், அதாவது ஒரு நாள் உதாரணத்துக்கு இப்போ வந்து 140 Hz என் மானிட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 140 Hz மானிட்டர், ஆனால் என் ஜிபியை வந்து 240 Hz ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னோட மானிட்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஜிபியை வந்து லாக் பண்ணிவிடும் ஜிசிங்க். அதாவது என் மானிட்டர்னால 200 FPS மேலே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பட் ஸ்டில் மானிட்டர் வந்து 140 FPS தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால என்னோட கிராஃபிக் கார்டோட பெர்ஃபார்மன்ஸை லோவர் பண்ணி 140 அப்படிங்கிற FPSல வந்து லாக் பண்ணிவிடும் ஜிசிங்க். பட் ஃப்ரீ சிங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர்னால 140 Hz தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஜிபியினால 200 Hz
கொடுக்க முடியும் அப்படின்னா மானிட்டர் கேட்டால் அது வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இதுக்கு மேலே நான் புஷ் பண்ணால் உன்னால் லைக் ஒர்க் பண்ண முடியுமா, டிஸ்பிளே பண்ண முடியுமா, அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு முக்கியமான டெக்னாலஜி ஃப்ரீசிங்கில் இருக்காது. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான ஒரு விஷயம், மோஸ்ட்டாக புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எக்ஸ்பிளைன் ஜிசிங்க்கும் ஃப்ரீசிங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மானிட்டர் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது வந்து நீங்கள் நோட்டீஸாக பண்ண மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்து நடக்கும் எல்லா ப்ராசஸும் நம்ம மானிட்டரில். அதனால் இதை வந்து மோஸ்ட்டாக நோட்டீஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு பர்டிகுலராக நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஃப்ரீசிங்க் ஜிசிங்க் இது எதில் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீசிங்க் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். எதனால் நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜிசிங்க்லாம் ரொம்ப ப்ரைஸியான மானிட்டர்ஸ்லாம் வரும். அதுதான் முக்கியமான ஒரு காரணம். பிகாஸ் வாங்குறவங்க எல்லாருமே கேமர்ஸாக இருக்க மாட்டாங்க. எல்லோரும் 40,000-50,000 கொடுத்து மானிட்டர் வாங்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறது 15,000 ரூபாய் மானிட்டர் வாங்குவோம். 144 Hz 13,000 ரூபாய்க்கே கிடைக்குது அந்த மானிட்டர் வாங்குவோம், இல்லை 20,000 ரூபாய் மானிட்டர் வாங்குவோம் மேக்ஸிமம். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீசிங் தான் அவைலபிள். ஸோ ஃப்ரீசிங் யூஸ் பண்ணால் நீங்கள் AMD கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணணும், அதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மானிட்டர் அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. கிராஃபிக் கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃப்ரீசிங்கிற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே போக முடியும். மற்றபடி நீங்கள் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சம்டைம்ஸ் எப்பயாவது தான் ஸ்க்ரீன் டேரோ ஸ்டட்ரோ ஆகும். ஸோ எதுவுமே வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எதுவுமே யூஸ் பண்ணாமே நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல டெஃபினட்டாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கிராஃப்ஸ் எல்லாம் சில போடுறேன், அந்த கிராஃப்ஸ் பாருங்கள். அந்த கிராஃப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் எந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நம்ம மானிட்டரில் நடக்குது அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டர்னால் இவ்வளோ தான் புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துலருந்து நம்மளுக்கு வந்து கிராஃபிக் கார்டு வந்து நிறையா புஷ் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் டேரோ ஸ்டட்டரிங்கோ ஆகும். ஸோ இந்த கிராஃப் மூலமாக உங்களுக்கு வந்து புரியும் எப்படி வந்து ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்ட்டு. இதை ஆன் பண்ணோம்னா என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த கிராஃப் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிப்போம். ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ஃப்ரீசிங் தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் வந்து சொல்லிட்டேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரியே ப்ரைஸி அண்ட் சில மானிட்டர்ஸில் தான் இருக்கும், அதுவும் காஸ்ட்லியான மானிட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரீசிங்க் வந்து நீங்கள் போகிறது வந்து ரொம்பவே ஒரு பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த ஃப்ரீசிங் ஜிசிங் பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லையும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நான் நிறைய போஸ்ட்லாம் போடுவேன், அது மட்டும் இல்லாமல் நிறையா டெக் அப்டேட்ஸ் வரும் நம்மளுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.